நீ உன்னை நிச்சயம் அறிவாய். மாறாகி அருளிருந்தால் போதுமே, மாறாத பேரின்பம் கூடுமே, தீராத துன்பங்கள் தீருமே, சேராத வளம் யாவும் சேருமே. மாறாகி அருளிருந்தால் போதுமே, மாறாத பேரின்பம் கூடுமே. என்னோட பேர் சுதாகர். நான் காட்பாடி பக்கத்தில் சின்ன கிராமம் கோபால சமுத்திரம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரேன். நான் வந்து என்னன்னா 2019க்கு முன் 2019க்கு பின் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட லைஃப் ரெண்டு பார்ட்டாக தான் தெரியணும். 2019க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து படித்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்படி இருக்கப்போ ரியல் எஸ்டேட் வந்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஒரு பெரிய நல்ல க்ரோத் வரப்போ என்னை வந்து அவங்க கைவிட்டாங்க. அப்புறம் அந்த டைமில் தான் நான் வந்து ஒரு ஷாப்பும் வச்சுருந்தேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. என் ஒய்ஃப் தான் பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய. அப்படி பார்த்துட்ருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து 2019 ஒரு மூடை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். எல்லாமே வந்து அப்படியே ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட கார், ரொம்ப ட்ரீமாக வச்சுருந்த கார், அது வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு. பட் அம்மாவோட கருணையால் வந்து எனக்கு எந்த உயிர் சேதம் இல்லாமல் வந்து எந்த சின்ன அடி இல்லாமல் வந்து காரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ஃபெஸ்டேஷன் டைம், இந்த மூணுமே, அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் செஞ்சுருந்தோம், அந்த நிறுவனத்துலேருந்து வெளில வர சூழ்நிலை, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தோம் அதையும் க்ளோஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரொம்ப ட்ரீமாக நினச்சி எடுத்த கார், அந்த காரும் ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு. இந்த மூணு விஷயமும் அடுத்தடுத்து எனக்கு 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அடி, பெரிய நெருக்கடியான சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு நண்பர் விஜயகுமார் சொல்லிட்டு அவர் வந்து இது மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாராகின்ற பேர் வந்து நான் இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு அம்மன் இருக்குன்றது நான் பார்த்ததும் கிடையாது. அவர் சொல்லி தான் நான் வந்து வந்தேன். ஒரு டீ கடையில் திடீர்னு மீட் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ அவர் மாதிரி சொன்னார், சரி வரலான்னு வந்தோம். வந்த குருஜி வந்து யாகம் பண்ணிட்டு இருந்தார். இந்த யாகம் பார்த்தவொடனே எனக்கு என்னையும் மறந்து அமைதியாக உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து இது பண்ணிட்டு இருந்தப்போ வந்து அவரே ஃப்ரெண்டே சொன்னார், மாதிரி குருஜி வந்து இது மாதிரி பேசுவார், நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனை என்னன்னு போய் சொல்லு, சொன்னால் வந்து உன்னை ஏதாவது தீர்வு கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வந்து அடுத்தது எப்போ பார்ப்பாருன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு நாள் வந்து பார்த்தேன். ஃபுல்லாக யாகத்தில் உட்காந்த வேந்திக்கும் வியாழன் யாகம் ஃபுல்லாக உட்காந்தேன். உட்காந்துட்டு உள்ளே போனவுடனே வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. எனக்கு அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தியாக தான் பார்க்குறேன். என்ன சொல்கிறேன்னா என்னோட நான் எனக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒரு 8 இருக்கப்போ அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் அப்பா வந்து இல்லை அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருந்தது. அந்த ஸ்தானத்தில் அவரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. பட் எப்படி நான் கூப்பிட்றதுன்னு தெரியல, அதனால் வந்து நான் குருஜி அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே தான் கூப்பிட்டு இருந்தேன். அப்புறம் உட்காந்து போன உடனே அவர் வந்து இதுதான்ப்பா உங்களோட ப்ராப்ளம், நான் சொல்லவே இல்லை, இதுதான்ப்பா உங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படி சொல்கிறாரு. ஏன்னா 2019 நான் போய் அவர் போய் பார்க்குறேன். என் லைஃப்பில் நடந்த அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் ஒன் படிக்கிறப்ப, அதாவது 98 நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு, இதை நீ போய் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீட்டிலே பூஜை பண்ண சொன்னேன், பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 பண்ணுன்னு சொன்னேன். ஒரு 17 எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விமோச்சனம், அதாவது சொன்னால் ஒரு பாவ விமோச்சனம் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். 17 எனக்கு வந்து பெரிய ஒரு மாற்றம், எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் தான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப வந்து பார்த்தா எங்கள் பிள்ளைங்களுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் என் லைஃப் வந்து யோசிச்சுட்டு இருந்த டைமில் குருஜி வந்து இந்த விஷயத்த சொன்னார். நான் ரொம்ப சிறப்பியோடு அதை செய்ய ஆரம்பித்தேன். அந்த பூஜையை வந்து வீட்டில் செஞ்சேன். அப்புறமா வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடச்சி நான் வந்து தனியாக வந்து ஒரு
நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம், நம்ம திரும்ப ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ்ல இருந்திருக்கோம், பேங்கிங்ல இருந்திருக்கோம், அந்த மாதிரி வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில தான் நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி அந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா 8-9 வருஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை நம்பி போயிட்டேன், திரும்ப வந்து வேலைக்கு போகலாமா அப்படின்ற நிலைமையில் இருக்கப்போ இங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம், அப்புறம் ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட பேராலேயே வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து வியந்து பார்க்குற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கியா, என் ஆஃபீஸ்க்கு வரவங்க எல்லாருமே வந்து வியந்து பார்க்குற விஷயம் வந்து என்னன்னா, அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தது எல்லாமே அம்மா தான். ஒரே ஒரு 2 டேபிளை வச்சுட்டு நான் ஆஃபீஸை வந்து ஆரம்பித்தேன். 2 டேபிள் ஒரு சேர் வாங்குறதுக்கு முடியாம தான் 2019 முடிஞ்சு 2020ல நான் வந்து ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்ச விஷயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பியை வந்து ஒரு 100 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்குன்னு வந்து சொல்லலாம் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கொடுத்தது அம்மா தான். 2019 முன்னாடி நான் சொன்ன ரொம்ப ஒரு விஷயத்துல வந்து கடந்து 2020 அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி அப்படியே படிப்படியான வளர்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல ஒரு லேஅவுட்டை போட்டு இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்ற அளவுக்கு வந்து ஒரு சக்தி கொடுத்ததுதான் எல்லாமே வந்து அம்மா தான். இது வந்து எங்களால் வந்து எங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து சொல்லுவோம், நானும் சொல்லுவேன், என் ஒய்ஃபும் சொல்லுவாங்க. என் ஒய்ஃப்ட்ட கேட்டீங்கன்னா அவ்வளோ விஷயம் ஒன்று நடந்திருக்கு எங்கள் லைஃப்ல, அவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து அம்மா தான் கொடுத்தாங்க, வரக்கு அம்மா தான் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 10 அடி தான் எடுத்து வச்சோம் அம்மாவை நோக்கி. அம்மா வந்து எங்களுக்கு 1000 மடங்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 1000 அடி எங்களுக்கு கூட இருந்து வழி நடத்திருக்காங்க. அண்ட் தென் குருஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் நாங்கள் எங்கேயாவது வந்து ஓரம் பண்ணி நின்றுட்டு இருந்தா கூட என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாலே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நிற்போம். கூப்பிட்டு நல்லபடியா விசாரிச்சு எங்க குடும்பமா அவரோட எங்க குடும்பம் எல்லாமே இன்னைக்கு வந்து அவர் குடும்பமா தான் பாக்குறாரு. அண்ட் தென் அவருக்கு வந்து நாங்க எங்க எப்படி நன்றி கடன் சொல்றதுன்னு தெரியல. நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா அது வந்து அம்மாவோட அருள், குருஜியோட வழிகாட்டுதல், அவரோட துணை, அவரோட ஒவ்வொரு நொடியும் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. தினமும் வந்து நாங்கள் கோயிலுக்கு வரலன்னா தான் எங்களுக்கு ரொம்ப ஃபீலாகவே இருக்கும். கோயிலுக்கு வந்து அம்மாவை வந்து பார்க்கணும், குருஜி எங்கேயாவது ஒரு ஓரமானிதான் தரிசனம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் வருவோம். இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு அப்பாவா வந்து வழி நடத்திட்டு போறாரு. எங்கள் நிறுவனத்தையும் சரி என்னோட குடும்பத்தையும் சரி இன்னைக்கு வந்து அவர் கையில கொடுத்துட்டேன், அம்மா பாதத்தில் ஒப்படைச்சிட்டோம். அவங்க நடத்திட்டு போற விஷயத்த நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சொல்லணும். எல்லாருக்குமே நான் வந்து என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எந்த எத்தனை விஷயம் இருக்கோ அத்தனைக்கும் வந்து அம்மாவோட பேரும் புகழும் கொண்டு போகணும், அதுக்காக ஏதாவது செய்ய முடியுமா, ஒரு சின்ன விஷயமாவது ஒரு 0.001% ஏதாவது அம்மாவோட புகழை வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து அம்மா அருள் புரியணும், எல்லாரும் வாங்க திரிசக்தி வாராதிக்க இடத்துல வந்து வணங்குங்க. உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் உங்க லைஃப்ல எது கேட்டாலும் கிடைக்கும். நாங்கள் ரீசெண்டாக எங்கள் லைஃப்பில் வந்து இன்னொரு மிராக்கல் அப்படின்னா, நான் இப்போ என் லைஃப் பற்றி சொன்னேன், இன்னொரு மிராக்கல் பார்த்தீங்கன்னா என்னோட மாமியாருக்கு வந்து ரொம்ப முடியாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து யாருமே வரக்கூடாது. திடீர்னு வந்து நல்லா இருந்தவங்க வந்து திடீர்னு வந்து கேன்சர் முடியாது, 3rd stage, 4th stage அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஓடி வந்த குருஜிக்கிட்ட தான் சொன்னோம், அப்பா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருந்தவங்க தான் அப்படின்னு, நீ போய் அம்மா கிட்ட சொல்லு, நிச்சயமாக எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்த சொன்னார். ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு, செய்ய சொன்னார், அவங்க கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு, ஒன்றும் இருக்காது, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரியாயிடும் அப்படின்னாரு. போயிட்டு ஒரே ஒரு 28-30 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போனோம். இன்னைக்கு வந்து பெரிய பிராக்கள், நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க வேற ஹாஸ்பிட்டல் போங்க, வேற எங்கேயாவது போய் செக் பண்ணுங்க, வேற இன்னொரு போங்க, இன்னொன்று போங்க. குருஜி ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நீ இங்கே போமா, எல்லாம் சரியாயிடும், வேற எதுவும் போவாத, வேற எதையும் பார்க்காத, நீ சரியாயிடுவ, நீ போய் வா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா மாறி அவங்க வந்து நல்ல நார்மலாக வந்து ஒரே ஒரு 28-30 நாள் அவங்களுக்கு சரியாகி இன்னைக்கு கேன்சர் அப்படின்றது நாங்கள் திரும்ப போய் செக் பண்ணி பார்ப்போம், சுத்தமாக இல்லை, எந்த சிம்டம்ஸும் கிடையாது, நீங்கள் 3 மாதம் அழிச்சு செக்அப் வந்தால் போதும், மாத்திரை மருந்து கூட எடுக்க வேணாம் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த அளவுக்கு பெரிய மிராக்கல்ஸ் எங்கள் லைஃப்ல 2 விஷயமும் என்னால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு வந்து 2 விஷயம்ன்ற மாதிரி 2 கிஃப்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அம்மாவோட வழிகாட்டுதல் மூலயமா, அம்மாவோட அருளால்.
இன்னைக்கு வந்து நான் நார்மலாக வந்து ஒரு ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு யோசிச்சிருந்த நேரத்தில் வந்து இருந்த 2019 அம்மாவோட அருளால் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு காரோட ஒரு லைஃப் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம்னா அது எல்லாமே அம்மாவோட அருள், குருஜியோட ஆசீர்வாதம், அம்மாவோட வழிகாட்டுதல், குருஜியோட வழிகாட்டுதல். இதை நோக்கி நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ அம்மா கிட்ட நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அம்மா வந்து தயை உள்ளம் கொண்டவள், உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தில் எது வேணும்னாலும் நல்லது எத்தனைக்கு ஆசைப்படுங்க, வரகியமாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. குருஜி வழிகாட்டுதல் நிறைய உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இந்த கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் அப்படின்னா வரகியமாக தான். இந்த என்னால் இப்போ வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு முடிச்சுட்டு போக முடியல, அந்த அளவுக்கு பேசினாலும் நிறைய பேச முடியும். அவ்வளோ பெரிய மாற்றத்தை எங்களுக்கு லைஃப்ல கொடுத்துருக்காங்க. என்னை நம்பி இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபீஸை வந்து நடத்தி நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வழியை வந்து அம்மா தான் கொடுத்துருக்காங்க. விஸ்வாசம் பள்ளிக்கொண்டா கோயில், பள்ளிக்கொண்டா வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டால திரிஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே பெரிய வாராகி கோயில் வந்து கொண்டு வந்திருக்காரு நம்ம குருஜி. அவரோட ஒரு பெரிய விஷயம் அது வந்து எப்படி சொல்றேன்னா, அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும் போதும், அவங்க என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அத்தனை விஷயத்தையும் சிரத்தையோட எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்று நாங்க வந்து ஒரு சாதாரணமா கிரவுண்டா தான் பார்த்தோம். சாதாரண கிரவுண்டு கூட கிடையாது, அது வந்து ஒரு சேரும் சகதியமா இருந்த ஒரு இடம். அப்படி இருந்த இடத்த இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு எங்களுக்கே நாங்க கூட தான் இருக்கிறோம், போறோம் வரோம், அதை போய் பார்க்கணும் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயம் இந்த இருக்கா, இவ்வளவு விஷயத்த யோசிச்சுதான் அந்த இடத்த எடுத்திருக்காரா அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கு. பள்ளிக்கொண்டா கோயில் பொறுத்தவரைக்கும் உலகத்திலயும் வந்து மிகப்பெரிய லெவல்ல ரீச் பண்ணணும் அப்படின்றதுதான் ஆசை. மிகப்பெரிய கோயிலாக வந்து வரும், அது 16 அம்மன் வந்து அம்மா அது வந்து இத்தனை அடிங்கெல்லாம் சொல்ல முடியாது. அம்மாவோட உருவத்தை நீங்க வந்து வாராகி பேர்னு சொல்லுங்க, எப்போ நான் வாராகி யூஸ் பண்ணே இல்லை. வரகியமாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹைட்டு அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து நான் வேற எங்கேயும் பார்க்கல. அவ்வளோ பெரிய ஹைட்டு, அம்மாவோட பிரம்மாண்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. வரகியமா கோயில் வாங்க, திரிஸ்தலத்துக்கு வாங்க. திரிஸ்தலத்து க்ஷேத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ அத்தனையும் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தோட ஆரம்பிக்கப்பட்டிருக்க விஷயம்தான் வந்து திரிஸ்தலம் வரகியம்மன். அந்த வரங்கியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட நோய் பிணி எது இருந்தாலும் கர்மா எது எந்த விஷயம் இருந்தாலும் வந்து மாறுறதுக்கான அத்தனை விஷயமும் குருஜி வந்து பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் வாங்க, வந்து வணங்குங்க. உங்களுக்கு என்ன வேணும், உலகத்தில் எது வேணாலும் நம்ம வந்தால் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் ப்ராப்ளம் எது இருந்தாலும், உங்கள் லைஃப்பில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை வந்து ஃபேமிலியில் ஏதாவது ஒரு திருமண தடை இருக்கா, அடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே வந்து சரி பண்ணுற அளவுக்கு அங்கே அத்தனை விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அக்னி வரங்கி வணங்கிட்டு கிளம்பி போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் படிப்படியாக வந்து அங்கே சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களோட உடம்புக்கு அத்தனை பிணிகளும் வந்து நீங்கி ஒரு புதிய மனிதனாக உருவெடுத்து அந்த திரிஸ்தலத்திலேருந்து வெளியே போகிற அளவுக்கு வரகியமாவோட உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க. நாங்கள் போயிருக்கோம், நான் அனுபவிச்சது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. எங்கள் பிள்ளைங்களாம் வந்து அங்கே போயிட்டாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டனா கூட எங்களுக்கு வந்து அவங்க வந்து அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய க்ஷேத்திரம் உருவாகிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க, உங்கள் குடும்பத்தோடு வந்து வணங்கி போங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ உலகத்தில் அத்தனை விஷயமும் வந்து கிடைக்கிற அளவுக்கு வந்து குருஜி வந்து செஞ்சு வச்சுருக்காரு. ஸ்ரீஸ்தலம் வாங்க, வாராக்கியமாக வணங்க. உங்களுக்கு நல்ல அத்தனைக்கும் ஆசைப்படுங்க, உங்களுக்கு எல்லாமே வாராக்கியமாக கொடுப்பாங்க. நன்றி.